ஸ்ரீநகர் உஸ்மான் ரோட்ல இருக்க வேலவன் ஸ்டோர்ஸ்ல சோ எல்லாருமே ஏராளமான ஆஃபர்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்கு. சிலருமே கண்டிப்பா வாங்க. இட்ஸ் ஆல் வர்த் இட். வாங்கியாச்சுல வாங்க வீட்டுக்கு. எதையெல்லாம் தம்பி அவங்க முன்னறிவிப்பு செய்து முறைப்படி செஞ்சுருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஒரு சம்பவம் பார்ப்போம். இந்த பிஜேபி ஆட்சியில் ஏதாவது ஒன்று, இப்போ கச்சத்தீவு எடுத்து கொடுத்ததே இந்திரா காந்தி வந்து யார்ட்டும் கேட்டாங்களா, பொதுவாக நடந்தாங்களா, இல்லை எல்லாமே தான் தோன்றித்தனம் தான். நீங்கள் என்ன பண்ணி போயிருவீங்க? உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு திமிர்த்தனம் இருக்குல்ல, அதுதான் இதெல்லாம். நீ என்னடா பண்ணிடுவ, என்ன பண்ணிடுவ அப்படின்னு ஒன்று கேள்வி இருக்கலா, அதுதான் இது. எங்களுக்கெல்லாம் ஏன் எந்த குற்ற உணர்ச்சி இல்லை? நீ பாரத்துன்னு வையி, சூரத்துன்னு கூட வையி, எங்களுக்கு ஏன் பிரச்சனை? நான் ஓ நாட்டுக்கு நீ பேர் வைக்கிற, நான் அதை பற்றி தலையிட முடியாது. இது ஏன் நாடு? தமிழ்நாடு. அதனால நீ ஓ நாட்டுக்கு என்ன வேணாலும் பேர் வை. நம்ம என்ன எழுப்புறோம் பாரத்துன்னு வைக்கிறீங்க? காரணம் வெள்ளக்கார வச்ச பேர். நாடே அவன் உருவாக்கி கட்டி வச்ச நாடு தானே. அவன் இந்த வில்லியம் ஜோன்ஸ் கையெழுத்து போட்டான்ல, அதில் தானே நீ இந்து. வெள்ளக்காரன் போட்ட கையெழுத்துனானே இந்து, அந்த பேரை மாத்திருன்றேன். ரொம்ப ரோசம் இருக்குல்ல, தன்மானம் இருக்குல்ல, பாரத்துன்னு பேர் வை. இதையும் எடுத்துரு, எடுத்துட்டு வேற பேர் வை. இல்லை பேர் மாத்துறது இதெல்லாம் என்னது? இப்படி பேரை மாற்றிட்டா நாடு 150 லட்சம் கோடி கடன் இருக்கு, தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவானா? எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, பசி இல்லாத பாரதம் அப்படிலாம் உருவாயிருமா? என்னத்தையோ தேர்தல் வரும்போது ஏன் இவ்வளோ நாள் ஆட்சிக்கு வந்தவதே பாரத்தில் மாற்றிட வேண்டியதானே தம்பி. 4 மாதத்தில் தேர்தல் இருக்கு, சிலிண்டர் விலை குறையுது, இது குறையுது, சட்ட விதிகள்லாம் விதி இதெல்லாம் பேர்கள்லாம் மாறுது. சரியா சந்திராயனில் போய் சந்திராயன் போய் விண்வெளியில் நிலவில் இறங்குது, இங்கே சூரியனுக்கு போகுது, ஆதித்யா போகுது, அடிவயிறு பசிக்குது, இதெல்லாம் இப்போ இங்கே சேட்டையெல்லாம் நீங்கள் சகித்துக்கொள்ள முடியாது. என்னவோ ஒன்று அதிகார திமுறில் ஆட வேண்டியதுதான். அதை நம்மளும் வேறு வழி இல்லாமல் மாநில தன்னாட்சி பேசியவர்கள் என்னையும் போல வழிமேற்ற பிள்ளைகள் தான் கத்திரமே ஒழிய, மாநில தன்னாட்சி பேசியவர்கள் இந்த இந்த திராவிட நாடு கோரிக்கை வைத்தவர்கள் அவர்கள் என்ன பேசுகிறாருன்னு தான் பிரச்சனை. இது இதில் என்ன ஆழ்ந்து பார்க்கணும்னா, இந்தியா ஒரே நாடு அல்ல, அது தேர்தல் அரசியலமைப்பு சட்டமும் சொல்லலை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரேடியோவே ஆல் இந்தியா ரேடியோ தான், இந்திய ரேடியோலாம் கிடையாது. இந்தியா தட் இஸ் பாரத் செல்பி ஆன் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். திடீர்னு தேவைன்னா இது ஐக்கிய மாநிலங்கள் அவைதான், அது உங்களுக்கு விளங்குது நினைக்கிறேன். மாநிலங்கள் அவைதான். அப்போ மாநிலங்கள் அப்படின்னா பல நாடுகள், பல தேசங்களின் ஒன்றியம் தான் அது. அப்படிங்கும்போது ஒரே நாடுங்கிற வார்த்தை எப்படி? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, ஒரே தேர்வு ஏற்கிறேன், ஒரே நீர். எங்க நீ ஒரே நாடுன்னா காவிரியில் எனக்கு தண்ணி ஏன் பெற்றுத்தர முடியல உன்னால? ஒரே நாடை பேசுற நீ அங்கே வாய் முடிக்கிட்டு மௌனமா இருக்க. ஒரே ரேஷன் கார்டு இருக்கு, டெல்லியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும், காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி, ஒரே ரோடு இருக்கு. நீருங்க, ஒரே நீர் இருக்குமா? என்ன ஒரு எனக்கு எப்படி நாட்டுப்பட்டு வரும்? கச்சத்தீவை திருப்பி எடுக்க மாட்டேன், எதிர் நாட்டு கொடுத்துட்டு அவன் சுட்டு சுட்டு கொள்றேன். இங்கே தண்ணீரை வாங்கி தர மாட்டேங்கிற, வாயை முடிக்கிட்டு பேசாமல் இருந்துக்கிற. அங்கே நீ தண்ணியை கொடுன்னு பிஜேபி சொன்னால் அங்கே தோற்று போயிடுவேன், காங்கிரஸ் சொன்னால் அங்கே தோற்று போயிடுவேன். நான் நாங்கள் மானங்கட்ட ஒரு கூட்டம் இருக்கும்ல, மானங்கட்ட கூட்டம் சோத்துக்கு பதிலாக வேற தின்ட்டு, அது நீ என்ன பண்ணாலும் உன்னை ஓட்டப்படி ஜெயிக்க வைக்கணும். அதனால நீ திமுறில் ஆடுற, தண்ணி தர முடியாதுன்னு சொன்னவனுக்கு என் ஓட்டு போட முடியாதுறான்னு சொல்கிற ஒரு மான தமிழ் மக்கள் முடிவெடுக்கல இல்லை, அதனால நீ ஆடுற. நீ அவன் எங்கே இருக்குது? ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு நான் கொடுக்குறேன், பீகாரி நிற்பான். பீகாரில் நான் நிற்க முடியுமா? வரிசையில் நிற்க விடுவியா? அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது பாருங்கள். காலையில் செய்தியில் பார்த்தா தஞ்சை நிலம் முழுக்க வறண்டு வெடிப்பு விட்டு இருக்குது, பயிர் காஞ்சிருக்குது. இன்னைக்கு பயிர் காஞ்சிருக்கு, நாளைக்கு என் பயிர் காஞ்சி கிடக்கும். தண்ணி தர மறுக்கிறவனுக்கு என் வாக்குதுக்கு, என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாதவனுக்கு உன் வாக்குது, என் வாக்குதுக்கு உனக்கு. ஒரே நாடு, ஒரே நாடற்றவன் செய்கிற சட்ட தம்பி இது. நான் தமிழன், எனக்கு ஒரு நிலப்பரப்பு. அவர் தெலுங்கர், அவருக்கு ஒரு நிலப்பரப்பு. அவர் மலையாளி, அவருக்கு ஒரு தேசிய நிலம். அவர் கன்னடர், அவருக்கு ஒரு தேசிய நிலம். பீகாரி, அவனுக்கு ஒரு தேசிய நிலம். உனக்கு எங்கே இருக்கு? அதனால இந்த ஒட்டுமொத்த நாடை எனதாக்கி கொள்றதுக்கு, தனதாக்கி கொள்றதுக்கு துடிக்கிற பாரத நாடு, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு. கொஞ்ச நாள் எங்கேயாவது ஓடு நான் அடிச்சு விரட்டுற காலம் வரலன்னு நீ பார்த்தே இருக்கு. அதை நோக்கித்தான் ஒரு நகவா. அவங்களுடைய கோட்பாடு இந்து, இந்தியா, இந்தி. இப்போ இந்துன்னு இல்லை, அவங்க பாரத், மகாபாரத்திலேருந்து அந்த மகாபாரதம்,
பாரத மாதாக்கு ஜெயின்னு போடுறதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக பாரத்னு மாத்துறாங்க. அது அவங்க வசதி. ஏன்னா அது அவங்களுடைய கோட்பாட்டை கடைபிடிக்க நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, நான் அதை கடைபிடிக்க நினைக்கிறேன். இது என் நாடு. வடவேங்கடம் தென்குமரியாயிடே தமிழ் உருவம் நல்ல உலகுன்னா நீங்க வடவேங்கடம்னு திருப்பதியே நினைச்சிட்டு இருக்க. வேங்கன்னா வெப்பம், கடம்னா இடம். அப்ப தக்கான பீடபூமி வர நான் பரவி இருந்தேன்னு தொல்காப்பியம் பாடுது. பகிருளி ஆற்றன பன்முள்ளி அடுக்கத்து குமரி கொடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கைமை மிகமயம் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு என் சிலப்பதிகாரம் படுது. வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழின்னு. அப்ப நான் என்ன பேசுறது? பாரத நாடே பைந்தமிழர் நாடுன்னு உலகத்தை நான் வைக்கிறேன். உனக்கு என்ன நாடு? அப்ப அண்ணல் அம்பேத்கரின் அரசியல் சாசனத்தை ஏற்கிறீல்ல, அவரே சொல்றாருல்ல இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள்னு. அப்ப ஏற்கிறியா எதிர்க்கிறியா? இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் முன்னாடி கொள்ள இந்த நிலப்பரில் ஒரே ஒரு இனத்துக்கு தான் உரிமை உண்டு, தமிழ் இனத்துக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? நீ இந்துவாயிரு இஸ்லாமியராக இருக்கிறது, நாங்கள் தமிழர்கள், இது என் நாடு தமிழ்நாடு. அதனாலதான் இங்க உனக்கு வேலை இல்லைன்னு நம்ம தடுக்கிறது காரணம். அவர்கள் அதிகாரம் இருக்கு. மாநில உரிமை பேசினவர்கள் சரணடைந்து விட்டார்கள். இவர்களே ஒரு நாடு ஒரு ரேஷன் கார்டை ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு ஒரே தேர்தலை வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் 1971 ஆதரிச்சு பேசினது இருக்கு. தீர்மானம் நிறைவேற்றி நாங்கள் இதை முன்மொழிந்தோம்னு இருக்குது. இன்னைக்கு எதிர்க்கிறீங்க, அது அன்னைக்கு தேவை இன்னைக்கு தேவைங்கிறது நீங்க பேசுறீங்க, அதை நம்ம விட்டுருவோம். இந்தியா ஒரே நாடா, முதல்ல அதை பேசி முடிவு பண்ணிட்டு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். நீ எது வரைக்கும் பாராளுமன்ற தேர்தல் எத்தனை கட்டமா நடத்திருக்கீங்க? குறைஞ்சது 4. மேற்கு வங்கத்தில் மட்டும் 8 கட்டமா தேர்தல் நடத்தினீங்களா இல்லையா? அம்மையா மம்தாவை தோக்கடிக்கணுங்கிறதுக்காக நடத்தினீங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலா எப்படி கொண்டு வருவீங்க? தேர்தல் ஆணையமே சொல்லுது 9,000 கோடி வேணும் வாக்கேந்திரம் மட்டுமே நம்ம தயார் பண்ண, அதுக்கப்புறம் இந்த இருக்கிற அதிகாரிகளை வச்சு நடத்துறது ரொம்ப கடினம். இது அப்படி நடத்துவீங்க? ஒருவேளை திமுக வந்து இதுவரை நேரடியாக மோதாது, தெரியாம மோதினது அம்மா தமிழிசையோட கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில் மோதிட்டாங்க, மீது எல்லாம் கூட்டணி விட்டு தப்பிச்சிடும். இந்த வாட்டி அவர் நிக்க மாட்டாரு. ஒருவேளை நின்னார், நீங்க வலுவான ஒரு வேட்பாளர் போட்டு தாமரை உதயசூரியன் அப்படின்னு போட்டியை உருவாக்குனீங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரு இஸ்லாமிய தங்கச்சி தான் அந்த வேட்பாளர் நிறுத்த போகிறேன், நான் திரும்ப பெற்றுக்கிறேன். பெற்றுக்கிட்டு உங்களுக்கு அது ஒரு நோக்கம், அவரை தோக்கடிக்கணும் அவ்வளோ தானே. நான் சேர்ந்து நான் உனக்கு ஆதரித்து வேலை செய்கிறேன்றேன். அதுதான் எங்கள் கோட்பாடு. குழப்பிக்காதீங்க, கரெக்டாக நான் போட்டி போடுவேன். 40 தொகுதியில் இந்த ஒரு காரணத்திற்காக நான் திரும்ப பெறுவேன்றேன். ஒருவேளை இஸ்லாமிய சிறைக்கைதியில் இன்றைக்கி விடுதலை செய்கிறிய 15ஆம் தேதி என் மக்கள் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காங்க. அண்ணா பிறந்த நாளைக்கு நீங்கள் விடுதலை செஞ்சீங்க, அதனால் உங்களுக்கு நெருக்கடி வருது அப்படின்னா அப்போ நான் வந்து நீங்கள் போட்டியிடல 20 தொகுதியா 15 தொகுதியா அதில் நான் என் வேட்பாளர் திரும்ப பெற்று உங்களுக்கு ஆதரிக்கிறேன். ஒரு இஷ்யூ பேசுகிற சப்போர்ட்டுங்கிறேன். அதை விளங்கணும். சும்மா அது கூட்டணிக்கு போயிட்டு இருந்தார் திமுக. நான் எது ஏன்னா எனக்கு வந்து தேர்தல் அரசியல் கட்சி அரசியலை விட மக்கள் அரசியல் தான் எனக்கு முதன்மையானது. அதனால தான் திரும்ப சொல்கிறேன், உரிய காவிரி நதிநீர் பங்கிட்டு தரலைன்னா தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் உரிய தொகுதி பங்கீடு காங்கிரஸுக்கு இல்லை அப்படிங்கிற முடிவை எடுங்கிறேன். அப்படி எடுத்து காங்கிரஸை வெளியேற்றிட்டீங்கன்னா நான் மொத்தமாகவே த்ரா பண்ணிட்டு உங்களை ஆதரிக்கிறேன். 2011 ஜெயலலிதா அம்மையார் ஆதரித்தேன், 14 ஆதரித்தேன், அந்த மாதிரி ஆதரிக்கிறேன். எனக்கு பாராளுமன்றம் ஒரு பெரிய கனவு இல்லை. எனக்கு இது என் தேசம், இந்த தேசத்தில் நான் அதிகாரத்துக்கு வரணுங்கிறத எனக்கு விருப்பமே வழிய அது ஒன்றும் இல்லை. அதை அவர் செய்வாரான்னு கேளுங்க. தம்பி தம்பி அவர் சொல்லிட்டாரு, அதுக்கு பதில் சொல்லிட்டார். இதெல்லாம் சும்மா அவரை போய் விடுங்க.